لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி. சையீதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மூன்று துஆக்கள் சந்தேகமில்லாமல் நிச்சயமாக அவை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ. இரண்டாவது, ஒரு பிரயாணியினுடைய துஆ. மூன்றாவது, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துஆ என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் இப்னு மாஜா, ஹதீஸ் எண் 3862. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸின் மூலம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையினுடைய துவா ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். சையீதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு தன்னுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கேட்ட துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வதன் மூலம் ஒரு பிள்ளைக்காக ஒரு பெற்றோர் கேட்கக்கூடிய துவா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விஷயத்தை நமக்காக சொல்லித்தருகின்றான். பிள்ளைகளின் பராமரிப்பிலும் அவர்களை சீர்படுத்துகின்ற முயற்சியிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த பிரார்த்தனை, இந்த துவா. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவும் பிறந்ததற்கு பிறகும் அவர்களுடைய வாலிபத்தை அடைந்தாலும் அவர்களுக்காக துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாகும். அன்பு சொந்தங்களே, இதே துவாவை அவர்கள் மீது கொள்ளக்கூடிய வெறுப்பின் காரணத்தினால், கோபத்தின் காரணத்தினால் அவசரப்பட்டு அதை பத்துவாவாக, அதை தீய ஒரு பிரார்த்தனையாக மாற்றிவிடக்கூடாது. காரணம், ஒரு தந்தையினுடைய, ஒரு பெற்றோரினுடைய துவா பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல அவர்கள் மனம் வெதும்பி கேட்கக்கூடிய மாற்றமான துவாக்களும் மோசமான விளைவுகளை உருவாக்கிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தத்உ அல அன்ஃபுசிக்கும், உங்களின் மீதே நீங்கள் பத்துவா செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள். வலா ததுஉ அல அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். வலா ததுஉ அல அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். வலா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத்தன் யுஸ்அலு ஃபீஹா அத்தாவுன் ஃபயஸ்தஜீபு லக்கும், அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அதுக்கு தோதுவாக நீங்கள் கேட்கக்கூடிய துவா அமைந்துவிட்டால் அந்த துவா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, துவாக்கள் மிக முக்கியமான ஒன்று என்பதைத்தான் திருமறை வசனங்களும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும் நமக்கு தெரிவிக்கின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பல துவாக்களை நமக்கு சொல்லித்தருகின்ற போது ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு துவா கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துஆ, என்னுடைய இரட்சகனே, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக, வமின் துர்ரியத்தி, மேலும் என்னுடைய பரம்பரையினர், என்னுடைய பிள்ளைகள் வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநாட்டி நியமமாக பேணக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பனா வ தக்கப்பல் துஆ, எங்களுடைய இரட்சகனே, என்னுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பு சொந்தங்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சிறந்த செழிப்பான வாழ்க்கைக்காக, உலகத்தினுடைய உயர்ந்த வாழ்க்கைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அதே நேரத்தில் மார்க்கத்தை பேணக்கூடிய சிறந்த ஈமானுடையவர்களாக, அல்லாஹுக்கு உகப்பானவர்களாக, உன்னதமானவர்களாக, உயர்ந்த மக்களாக வாழ்ந்து மறுமையில் வெற்றியடையக்கூடிய சிறந்த மக்களாக
வாழ்வதற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்ட துவாக்களிலே மிக முக்கியமான துவாக்களாக அவர்களை சாலிஹான மக்களாக ஆக்கு, அவர்களை பேணுதல் உள்ள மக்களாக ஆக்கு, தொழுகையாளிகளாக ஆக்கு என்றுதான் கேட்டார்களே தவிர, உலகத்திலே இப்படி இப்படி வாழ வேண்டும், செல்வம் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்று துவா கேட்டார்கள் என்ற விஷயமெல்லாம் கிடையாது. எனவே அன்பு சொந்தங்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா நமக்கு சொல்லித்தரக்கூடிய போதனைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதேபோல அவனால் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்படக்கூடிய துவாக்களினுடைய வழிகாட்டலும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினர் பெற்றோர்கள் நம்முடைய வழித்தோன்றல்கள் அனைவரையும் சீரும் சிறப்புமாக வாழ வைத்து அல்லாஹுக்கு உகப்பான சாலிஹான மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் இணைபிரியாத மக்களாக அல்லாஹினுடைய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.